சார் வணக்கம் ஐயா. உங்களை அறிமுகப்படுத்துங்க. நான் என் பேர் சென்னையன், கர்நாடகில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு, தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் மத்தூர் ஒன்றும் அந்த இடத்துல இருக்கீங்க. ஆமாங்க. விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கீங்க? விவசாயம் தான் பண்ணிக்கிறேன். இந்த ஊரில் பிரதான பயிர் என்ன பயிருங்க? இந்த ஊரில் பிரதான பயிர் எலுமிச்செடி இருக்குது. எலுமிச்சை பிரதான அந்த ஊர். மாங்காய், மாங்காய் பிரதான பயிர். மாங்காய்னா சேலம் தானே கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஃபேமஸ் மாங்காயில். அப்படிங்களா? இப்போ நாங்கள் வந்து எலுமிச்செடி போட்டுக்கிறோம், பப்பாளி போட்டுக்கிறோம், தேங்காய் போட்டுக்கிறோம், சப்போட்டா போட்டுக்கிறோம். எத்தனை ஏக்கரில்? எல்லாம் ஊடு பயிரில் போவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஊடு பயிரில் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஊடு பயிர் தான் நான் பண்ணிக்கிறேன். பார்க்குறது வந்து உங்கள் நிலம் தான். இது எங்கள் நிலம் தான். இது இந்த எலுமிச்சை உங்களுக்கு தான்? ஆமாம், அது நம்மளுக்கு தான். இது நான் பப்பாளியில் ஊடு பயிரை போட்டிருக்கீங்களா? ஆமாம், பப்பாளி ஊடு பயிரை போட்டுக்கிறோம். இது எத்தனை வருஷம் எலுமிச்சை செடியுது? இது 5 வருஷம் செடிங்க. 5 என்ன ரகம்னு தெரியுங்களா? அது இது வந்து நாட்டு ரகம். நாட்டு நாட்டு ரகம், நல்ல ரகம். அது நல்ல ரகம்னா எதை வச்சு சொல்கிறீங்க? சைஸ் வச்சு நல்ல சைஸ் வச்சு சொல்கிறோம். சைஸ் எது? இதுதான் சைஸு. இதுதான் சைஸு. இதோட சைஸ் பெருசாக ஆகுமா? இது இப்போ இதோட ஆகுது பெருசாக. இதோட பெருசாக 70 கிராம் 80 கிராம் வருது சைஸ். அப்படிங்களா? ம், சரி. இது 5 வருஷம் செடி? 5 வருஷம் செடி. சரிங்க. இப்போ முதல்ல இது கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நான் இங்கே நாட்டு செடியிலேருந்து, எங்கள் ஆந்திராலேருந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அப்படியே நட்டுட்டீங்களா? அப்படியே நட்டேன். அதில் குழி எடுத்து நட்டேன். அது குழியில் போடும்போது எதனா போட்டிங்களா? இப்போ வேப்பம் பண்ணாக்கு போட்டு நட்டேன். அது போட்டாலும் நோயெல்லாம் வரலையா? ஆமாம், நோய் எதுவும் வரல. சரி, அதுக்கு எவ்வளோ குழி எடுத்தீங்க நீங்கள் இதுக்கு? அதுக்கு ஒரு 1.5 குழி எடுத்து வச்சுட்டேன். சார், அதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை உழவு ஓட்டுறலாம் எதனா? ஆ, உழவு நல்லா ஓட்டி உழவில் வச்சுட்டேன். குழி எடுத்து வச்சு சொட்டு நீர் போட்டுக்கிறோம். சரி, போட்டவுடனே தண்ணி கொடுத்துடணுமா? போட்டதே தண்ணி கொடுத்துடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? செடி எத்தனை நாள் கழிச்சு? இது ஒரு 3 வருஷம் கழிச்சு விளைச்சல் வருது. பூவே 3 வருஷம் கழிச்சா வரும்? ஆமாம், 3 வருஷம் கழிச்சு. அது முன்னாடி எதுவும் வராதா? அது 1-2 வரும், கணக்கில் வராது. 3 வருஷத்துக்கு மேலே தான் வரும். அதுக்கு நடுவில் ஊடு பயிர் தான் பண்ணுவீங்களா? பண்ணுறோம், பண்ணி தான் இருக்கிறோம். ஊடு பயிர் பண்ணி தான் இருக்கிறோம். சரி, 3 வருஷம் கழிச்சு மகசூல் வருதுங்க. சரி, இதில் வேறு எதனா நோய்கள் எதனா வருங்களா? அதில் இது நோய் ஆந்திரஸ் நோய் ஒன்று ஒரு புள்ளி நோய் இன்னொன்று வரும். அதுதான், வேறு ஒன்றும் வராது, அதிகமாக வராது. இந்த இல்லை புள்ளி நோய் காய்மலை புள்ளி புள்ளியாக வரும். புள்ளி புள்ளி புள்ளியாக வரும், கருப்பு. அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறீங்க? அது வந்து லோகரு பைட்லாம் நடிச்சா ஒரு வளர்ச்சி குறைஞ்சிடும். அது அடிக்கலாமா? அடிக்கலாம், அடிக்கலாம். இது யாரோட ஆலோசனை பேரில் நீங்கள் மருந்துலாம் அடிச்சிட்டு இருக்கீங்க? கேகே அக்ரிக்கு அவங்களுக்கு கேட்டு தான் அடிக்கிறோம். அவங்களோட ஆலோசனை தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், எல்லாம் சொட்டு நீர் தான் போட்டுக்கிறோம். நீர் பசனா சொட்டு நீர்? சொட்டு நீர் தான். ஏ, இது வாய்க்காலில் விட்டால் என்ன ஆகும்? அது வாய்க்கால் விட்டால் லேபர் பிரச்சனை அதிகம், சொட்டு நீரே போதுங்க. சொட்டு நீர் தான் சிறந்ததுன்றீங்க? சிறந்தது. ஆளும் தேவை கிடையாது, ஆளும் கம்மி தான். ஆமாம். இதுக்கும் தண்ணி தேங்கலாமா? இதுக்கும் தண்ணி தேங்கினா கொண்டு ஒன்றும் பாதிப்பு கம்மி, பரவாயில்ல, தண்ணி கூட தேங்கலாம். சரி, இதோட அளவே எழுதுனா இல்லை வளருங்களா செடி? இது ஒன்றும் வளரும், பெருசாகும். சரி, இப்போ நீங்கள் இந்த செடியில் இந்த கவாத்துலாம் கேள்விப்பட்டுறேன். அதெல்லாம் இதெல்லாம் கீழே கவாத்து பண்ணிட்டுருக்கிறேன். கீழெல்லாம் கவாத்து பண்ணிட்டுருக்கிறேன், சுத்தமாக கவாத்து பண்ணிட்டு. என்ன காரணத்துக்கு கவாத்து பண்ணுறீங்க? கீழே வந்து காய் பெருக்க முடியாது, அதனால் கவாத்து பண்ணிட்டுருக்கிறேன். கீழே காய் வந்து பெருக்க முடியாது, முள் இருக்கிறதுனால பெருக்க முடியாது, கீழே கட் பண்ணிட்டுருக்கிறோம். இல்லை, கவாத்து அதுக்காக தான் கவாத்து பண்ணுறீங்களா? கவாத்து மேல் பண்ணுற கவாத்து வேறு, இது அடியில் வந்து வெட்டி கவாத்து இருக்குது. ஆமாம், கீழே பண்ணுறது ஒன்று, மேலே பண்ணுறது. மேலே பண்ணுறது, கீழே பண்ணுறது காய் பறிப்புக்காக பண்ணுறது. பண்ணுறோம், ஆமாம், கீழே குனிஞ்சு போகிறதுக்கோசம் பறிப்புக்காக பண்ணுறோம். மேல் கவாத்துட்டு இதுக்காக பண்ணுறது, மேலேன்றது அந்த ஈல்டு அதிகமாக வர்றதுக்கோசம் கீழே கட் பண்ணுறாங்கப்பா. செடி 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 கட் பண்ணுவாங்க, கட் பண்ணதுலேருந்து ஈல்டு எடுப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு, இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சது? இது முன்னே நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க, அதை பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் செய்கிறோம். சரி, இதுதான் நீங்கள் முதல் தடவை எலுமிச்சை பண்ணது? ஆமாம், இது முதல் தடவை. இந்த இதோட ஆயுள் காலம் என்ன? இது இருக்குது 10-20 வருஷம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அது முன்னாடி போன தோட்டத்தெலாம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்குறேன். அதுக்காக இது பண்ண? ஆமாம், நல்லா விளைச்சல் நல்லா வருது, ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, இதுக்கு உரம் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை? வியாபாரம் பண்ணாக்கு கொடுத்தா போதும். அது அது வேறு எதுவும் உரம் கொடுக்க? உரம் தேவையில்லை. எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுத்துருக்கீங்க? 6 மாதத்துக்கு ஒரு முறை வியாபாரம் பண்ணாக்கு எருவு கொட்டினா போதும். வேறு எதுவும் தேவை? வேறு ஒன்றும் தேவையில்லை. அதே நல்லா லாபம் இருக்கு. அதே லாபம். எத்தனை தடவை வரைக்கும் மகசூல் எடுத்திருக்கீங்க? 5 வருஷம் ஆச்சு நீங்கள். அப்போ 2 தடவை வருஷத்துக்கு எத்தனை தடவை அறுவடை? அது இது டெய்லி காய் வருதுங்க. டெய்லி காய் காய் எடுத்துன்னு தான் இருக்குது. எத்தனை 5 வருஷத்துக்கு காய் எடுத்து தான் இருக்கீங்களா? ஒரு வருஷமாக தான் காய் எடுத்துன்னு தான் இருக்கிறோம். அப்படிங்களா? இதுக்கு எதனா நேரம் எதனா இருக்குங்களா? இந்த சீசனில் வந்து நல்ல வெயில் காலத்தில் வந்து நல்ல ரேட்டு, இப்போ இந்த நேரத்தில் வந்து 3-4 ரூபாய் காய். இந்த மழை காலத்தில் வந்து கொஞ்சம் கம்மி குறைஞ்சிருக்கும் காய் ரேட்டு. வெயில் காலத்தில் எவ்வளோ போகும்? இப்போ 3-4 ரூபாய் அவ்வளோதான் போகுமா? அது 3-4 ரூபாய் நல்ல ரேட்டு. நல்ல ரேட்டு தான், நல்ல ரேட்டு. சரிங்க, ஒரு மரத்தில் எவ்வளோ மகசூல் வருங்க? இதெல்லாம் வருங்க, 1000-2000 காய் வரும் ஒரு வருஷத்துக்கு. இல்லை, ஒரு மரத்தில் எவ்வளோ? இதான் 2000 காய் வரும் இதெல்லாம். உங்களுக்கு இட கணக்கு தானே போடுவோம் உங்களுக்கு? நான் கிலோ இப்போ நாங்கள் இப்போ ஒரு மாதம் முன்னெல்லாம் போய்தாலும் 3 ரூபாய் காய், 4 ரூபாய் போகும் மார்க்கெட்டில். எத்தனை கிலோ இது ஒரு ஏக்கரில் எவ்வளோ செடி நட்டுருக்கீங்க? இது இப்போ நாங்கள் இருக்குது 400 செடி இருக்குது. இது ஊடு பயிரை தான் பண்ணியிருக்கீங்க? ஊடு பயிரை தான் பண்ணி. சரி, எவ்வளோ ஒரு தடவை மகசூல் எடுக்கிறீங்க? வாரத்துக்கு 2000-3000 காய் அறுத்துன்னு தான் இருக்கிறோம். காய் கணக்கு தானே? காய் கணக்கு தான்.
சரிங்க. இப்போ இது இந்த மண்ணில் தான் நல்லா வருமா இல்லை இது இந்த மண்ணில் செம்மண்ணில் நல்லா வரும், வேறு எந்த மண்ணெலாம் அந்தளவுக்கு மகசூல் இருக்காது, மகசூல் வராது. சரி, ஒரு விவசாயி இதை வந்து நீங்கள் ஊடு பயிராக பண்ணீங்க, தனி பயிராக பண்ணலாமா? பண்ணலாங்க, நல்ல வருமானம் தான். இது விற்பனை வாய்ப்பு இருக்கா? அதுக்கு விற்பனை இருக்குது. உங்கள் மழை காலத்தில் டல்லாக இருக்கா, வெயில் காலத்தில் நல்ல விற்பனை. அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஃபுல்லாக மகசூல் மகசூல் வரும். காய் பறிக்காமல் இருக்குமா? எப்பவுமே எப்பவுமே டெய்லி காய் வரும். சரி, இது காய் பறிக்கல அதான் பிரச்சனைகள் இருக்கா? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்று காய் வந்து பழத்துலேயே இதில் மரத்துலேயே பழத்தில் பழம் பழுத்து கீழே விழுந்துடும். வேஸ்ட்டு தானே அது? வேஸ்ட் இல்லை, பழம் கீழே விழுந்த பிறகு தான் பெருக்கணும், அதுதான் கலர் வரும். ம், ஃபுல்லாக அதான் முழுதும் அந்த எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலர் அதுதான் பழம் பழுத்து கீழே விழுந்தால் எல்லோ கலர் வரும். இதுலேருந்தே படிக்கிறது படிக்கிறது பறிக்கிறது வந்து இப்படி வரும் கலர். இது அங்கே இருக்குங்களா? அதுங்களா அது மாதிரி வரும். ம், இது மாதிரி கலர் திரும்பி பழுத்து கீழே விழுந்துடும். நம்ம நல்ல அறுவடைன்றது பழுத்த பிறகு தான். பழுத்த பிறகு தான் அறுவடை. சரிங்க, இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளவு? வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் ரேட்டு கிடைக்கும், லாபம் வரும். செலவு போய் நாலஞ்சு லட்சம் ரூபாய் நிற்கும். இது ஊடு பயிராக பண்ணியேவா? ஊடு பயிராக பண்ணியே வரும். தனி பயிராக பண்ணால் இன்னும் லாபம் எடுக்கலாம், இன்னும் லாபம் எடுக்கலாம். இது மழை வெயில் ரெண்டுத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராது? அது மழை காலத்தில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக விற்கும், வெயில் காலத்தில் ரேட்டு அதிகமாக விற்கும். இல்லை, மகசூல் பாதிப்பு கேட்குறேன் நான். மகசூல் பாதிப்பு வந்து ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்தீங்கன்னா வருஷம் வந்துட்டு வந்தீங்கன்னா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லை. தண்ணி கட்டி நல்லா மருந்து போட்டு எப்பவுமே வந்துங்கன்னா இருக்கும். சரிங்க, இப்போ எலுமிச்சை விவசாயிகளுக்கு நீங்கள் உங்கள் இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது பண்ணலாம், நல்ல விவசாயம் தான், நல்லா பண்ணலாம். பூச்சி நோய் தாக்குதல், பூச்சி நோய் இலைப்புலி அது வர காயில் வரட்டிங்க, இந்த இலையில் இல்லை இலை சுருட்டுன்னு எதுவும் ஒன்று கேள்வி, அது பயிரில் அந்த அடிச்சாவே போயிடும். காப்பர் சல்பேட்டுன்றாங்க, அது அடிச்சாவே கம்மியாயிடும். அப்போ வேறு எந்த இது பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ காய் நீங்கள் பறிப்பு தேவையில்லையா? அதே பழுத்து கீழே, அதே பழுத்து கீழே விழுந்த பிறகு பறிக்கலாம், கீழேருந்து மட்டும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். அதுதான் பறிப்பு சரியான, அதுதான் பறிப்பு சரியாக. மரத்தில் இருக்கும்போது பறிச்சா வேலை எதனா கம்மியாகுமா? அப்படி இல்லை, ஒன்று இல்லை, பழுக்கிறது லேட் ஆகும். கொஞ்சம் பெருத்து பெருத்துரும், பெருத்துரும், கீழே விழுந்தால் நல்லா கலர் வரும். அதுதான் வந்து வியாபாரிங்க எடுப்பாங்க, வியாபாரிங்க எடுப்பாங்க. ரேட்டு நல்லா விற்று இதெல்லாம் பறிச்சிடலாம், இதெல்லாம் பறிச்சு எடுத்து போயிடலாம். எத்தனை நாள் வரைக்கும் காய் பறிச்சிட்டாங்களா, எத்தனை நாள் வரைக்கும் இது தாங்குங்க? இது ஒரு வாரம் தாங்கும், 8 நாள் தாங்கும். எட்டு நாள் தாங்கும் நாட்டு ரகம் இது நல்லா 8 நாள் தாங்கும். சரி, நீங்கள் வேறு எந்த ரகத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணலையா? நீங்கள் இல்லை, நான் பண்ணலங்க, நாட்டு ரகம் நல்லதுன்னு பண்ணிக்கிறேன். வேறு எந்த ரகத்தை நீங்கள் பார்க்கலையா? பார்க்கல, பார்த்தோம், இப்போ வேணாம் நோட்டு, நல்ல சைஸ் வருது. நாட்டு ஒரு கிலோவுக்கு வந்து 14 காய் 15 காய் தான் வருது, கிலோக்கானுக்கு வைத்த கூட நல்ல காசு வருது. சரி, இப்போ ஒரு விவசாயி பண்ணுறேன்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? பண்ணலாங்க, நல்ல விவசாயம், நல்ல செலவு கம்மி, நல்லா பண்ணலாம், லாபகரம் வேணாலும் தொழில். இது இயற்கையில் பண்ணால் சொல்கிறீங்களா, செயற்கையில் பண்ணால் சொல்கிறீங்களா? இயற்கையில் பண்ணால் நல்லது, ஒன்றும் நல்லா இருக்குது. சரிங்க, இது சிட்ரிக் ஆசிட்டு, சாப்பிட்டு உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் சிட்டிக் அமில இருக்கிறது, ஆமாம், எல்லாத்துக்கும் உபயோகப்படும், உபயோகத்துக்கு. இதுக்கு எதனா சீசன் இருக்குங்களா? அதுக்கு இந்த சித்திரை மாதம் தான் சீசன், வெயில் தான், வெயில் தான். மழை, மழையில் மழையில் ரொம்ப டவுன் ஆகும் ரேட்டு. அவன் ரேட்டு டவுன் ஆனால் கூட 1 ரூபாய் குறையாது, கரெக்டாக தான் இருக்கும், 1 ரூபாய் தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, என்ன வித்தியாசம்? அப்போ எலுமிச்சம் வந்து பண்ணலாம், கஷ்டமில்லாத சாகுபடி, நல்ல நஷ்டமில்லாத சாகுபடி. சரிங்க, இவ்வளோ நம்ம கேட்டு கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எலுமிச்சம் வந்து நஷ்டமில்லாத சாகுபடி, அது இந்த நாட்டு ரகம் வந்து சிறந்தது அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. பசுமை சார் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நன்றியிலும் தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம் சார்.